கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகின்றது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் முடியாமல் போனவைகளை முடியும்படியாக செய்வதற்காக நாம் தேவனை தேட ஆரம்பிக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நடந்து விடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன செய்து விடுகிறோம்? மனிதனால் கூடாதவைகள் மனிதனுடைய பக்தியால் கூடும் என்ற விதமாக சிந்தித்து விடுகிறோம். இதை நாம் நேரடியாக விதமாக சிந்திப்பதில்லை. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு அற்புதமான காரியத்தை செய்து நம்முடைய வாழ்விற்கு ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை தர வேண்டும், ஒரு நன்மையான ஒன்றை நாம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் என்றால், சரி சரி, நாம் நம்மால் முடியாது, எனவே இதை முடியும்படி செய்வதற்கு நாம் ஜெபக்கூட்டத்துக்கு செல்லுவோம், உபவாச கூட்டத்துக்கு செல்லுவோம், ஏதாவது ஒரு தேவ ஊழியத்தில் செல்லுவோம், இல்லைனால் அதிகமாக உபவாசித்து ஜெபிப்போம், இல்லைனால் நாம் ஆண்டவருக்கு காணிக்க கொடுப்போம். இவ்விதமான சில பக்தியான காரியங்களுக்குள்ளே வந்து விடுகிறோம். நடைபெறுகிறது என்னவென்றால், மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற நம்பிக்கையின்படி வந்தோம். ஆனால் நாம் செய்கிறது என்னவென்றால், மனிதனால் கூடாதவர்கள் பக்தியால் கூடும் என்று சொல்லுகிறது போல பக்தியான சில செயல்களை செய்கிறோம். எந்த ஜப கூட்டத்துக்கு போனால், எந்த உபவாச கூட்டத்துக்கு போனால், எந்த ஆராதனை கூட்டத்துக்கு போனால், எந்த சபைக்கு போனால், எந்த ஒளிக்காட்ட போனால், யார் நமக்கு ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும். ஆமோசுக்கு தரிசன புஸ்தகம் 5வது அத்தியாயத்தினுடைய 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பெத்தேலை தேடாதையுங்கள், கில்காலிலும் சேராதையுங்கள், பேர்சபாவுக்கும் போகாதையுங்கள். அப்புறம் எங்கே போகிறது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், சீக் யுவர் லார்ட், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்புகள், தென் யூ லிவ். கர்த்தரை தேடுவதென்பது வேறு, ஜப கூட்டத்தை தேடுவதென்பது வேறு, கர்த்தரை தேடுவதென்பது வேறு, உபவாச கூட்டத்தை தேடுவதென்பது வேறு. நாம் ஜப கூட்டத்துக்கெல்லாம் போகலாம், உபவாச கூட்டத்துக்கெல்லாம் போகலாம், ஆராதனை கூட்டத்துக்கெல்லாம் போகலாம், நாம் ஜபம் பண்ணலாம், உபவாசிக்கலாம், ஒன்றும் தவறுகளை எல்லாம் செய்ய வேண்டியதான். ஆனால் நம்முடைய சிந்தை தேவனிடத்தில் நாம் வரணும். தேவனை தேடுவது என்பது முதலாவது நம்மால் முடியாதவைகளை முடியும்படியாக செய்வதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்றால், தேவன் வேண்டும். அந்த தேவனை எங்கேயோ இருக்கிறவராக நாம் தேடி பார்த்து கொண்டிருப்பதில்லை, நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். நம்மால் முடியாதவைகள் நம்மோடு இருக்கிற தேவனால் முடியும் என்ற நிலை உருவாகத்தக்கதாக ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். சிலர் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் பிரச்சனை நெருக்கடி சொன்னால், சரி சரி, நாம் வந்து நல்லா ஜெபம் பண்ணுவோம், உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம், பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம இதில் இருந்து ஜெப கூட்டத்துக்கெல்லாம் போவோம், அவ்விதமாக ஒரு முடிவெடுப்பாங்க. பக்தியானவைகள் போன்றதை இவர்கள் தோன்றும். ஆனால் மனிதனால் கூடாதவர்கள் பக்தியால் கூடும் என்று வேதம் சொல்லவில்லை, தேவனால் கூடும். அப்படின்னா தேவன் நம்முடைய வாழ்வில் இருக்கிறாரா, தேவன் நம்முடைய வாழ்வில் வரவழைத்து விட்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால் கூடாதவைகளை கூடும்படியாக செய்வதற்கு கர்த்தர் நமக்கு வேண்டும். எனவே கர்த்தரை தேட வேண்டும். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் நீர் வாரும், என்னுடைய வாழ்க்கையின் மையத்தில் நீர் வாரும், என் வாழ்க்கை நீர் ஆளுகை செய்யும், ஆண்டவர் நீருடைய வாழ்க்கையை வழி நடத்தும், என்னால் முடியாதவைகளை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் வந்து செயல்படும் என்று சொல்லி ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு வர வேண்டும். அங்கே உண்மையான ரட்சிப்பும் மனம் திரும்புதல் மறுபடியும் பிறந்தானும் இவைகளெல்லாம் வருகிறது. எனவே தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஒரு நிச்சயத்தின் பின்னணியில்தான் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடுகிறது. எனவே நம்மால் முடியாதவைகளை முடியும்படியாக பார்ப்பதற்கு, நம்மால் அடைய முடியாதவைகளை அடைவதற்கும், நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியாத பெறுவதற்கும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். எனவே ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பெற்றுக்கொள்வோம். யோவான் 1:12 சொன்ன விதமாக, அப்படி நாமத்தினுடைய விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். அந்த அனுபவத்துக்கு வருவோம், நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.